அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எங்கேருந்து வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிடணும். உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாட்டும் வரும். நான் ஒரு சன்மார் ஃபினான்ஸ்ன்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அதில் ஒரு வேலை என்னென்னா வண்டியை சீஸ் பண்ணணும். சீஸ் பண்ணிட்டா அவனுக்கு 4 நாள் லீவு, 1000 ரூபா போனஸ். அப்போது ஒரு ஆட்ட அந்த சீஸ் பண்ணுற டீம், அந்த டீம் வரல. அப்போ உடனே எங்கள் மேனேஜர் வந்து என்ன அனுப்பி விடுறாரு, லைசன்ஸ் தான் வச்சுருக்கேன் வர வண்டிலாம் சரியாக ஓட தெரியாது. போய் 2 நாள் அங்கேயே உட்காந்து ஃபுல் ஸ்கெட்சி போட்டாச்சு. 12 மணிக்கு 20 நேரம் அந்த தெருவை நான் அளந்திருப்பேன். இந்த முடுக்கில் வரும்போது லெஃப்ட் திரும்பணும், இந்த முடுக்கு வரும்போது ரைட்டு திரும்பணும். கரெக்டாக ஒரு 12:30 ஆகுது, இங்கே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டு போனேன், அவன் ஒரு ஹார்ன் எடுத்து அடிச்சு விட்டான். அவனும் பின்னாடி ஹார்ன் அடித்தோன்னு பின்னாடி விரட்டுறான், விரட்டுன்னு விரட்டுறான். நானும் ஏறி ஏறி மிதிச்சு திருநெல்வேலியில் வர்றேன். வந்து தூக்குனா தூக்கிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டு ஓடிட்டேன். அவனுங்க என்ன பண்ணா தூத்துக்குடிக்காரன்னு சொல்லிட்டு நேரம் தூத்துக்குடி போயிட்டாங்க. திரும்ப நான் வண்டி எடுத்து நேரம் எங்களுடைய செட்டு வந்து மதுரை மதுரையில் கொண்டு விட்டேன். இது எதுக்கு சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, நம்ம கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செஞ்சிடணும், விடவே கூடாது. நம்மளால எல்லாம் முடியும், நம்ம அதுக்குன்னு மெனக்கிடணும், அவ்வளோதான்.